இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவ வலைதளம் காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அழுதுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழருடைய பாரம்பரிய மருத்துவம் கலை மற்றும் பண்பாடு விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்காக சேர்ப்பதுச்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருங்க, ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் நேரில் பார்க்கும்போது, நிகழ்ச்சிகளில், சிகிச்சைக்கு வரும்போது, மருத்துவமனையில் நிறைய பேர் முன்வைக்கிற கேள்வி, பெரியவங்களும் சரி சின்ன பிள்ளைங்களும் சரி, திருமணத்தில் ஏதாவது மருத்துவம் தொடர்பான விஷயம் இருக்குதா, அது இன்னும் தெளிவாக கேட்குறாங்க. சார், நாங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணோம், அதாவது என்னென்னா அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம், பெற்றோர்கள் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ணோம், அதனால் எங்களுக்கு எதுவும் நாங்கள் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, காதல் திருமணம் பண்ணோம் ஒரு புரிதல் இல்லாமல், அப்போது வந்து காதல் திருமணம் தப்பா, நாங்கள் அதனால் எங்களுக்கு எதுவும் அந்த உளவியெல்லாம் நாங்கள் வந்து பாதிப்பு இருக்கா அப்படின்னு. நான் எல்லா தரப்பு மக்களும் தான் வந்துட்டு இருக்கிறாங்க, எல்லோரும் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். திருமணங்களை குறை சொல்லக்கூடாது, திருமணத்தில் பிரச்சனை இல்லை, இரு மனங்கள் புரிஞ்சுக்கலாம், அதான் இங்கே பிரச்சனை. ஆணோ பெண்ணோ புரிதல் இல்லாமல் பண்ணுறது, இல்லை பெரிய எதிர்பார்ப்போடு பண்ணுறது. ஆண் பெண் வீட்டில் பெரிய எதிர்பார்ப்பு, பணம் நகை இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு, ரொம்ப அழகாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இந்த மாதிரி இவங்களுக்கு. அதேமாதிரி பெண்களுக்கு என்னென்னா, ஆண் நிறையா சம்பாதிக்கணும், அவர் பார்த்து அஜித்குமார் மாதிரி இருக்கணும், விஜய் மாதிரி இருக்கணும், இப்படி ஒரு கூட்டம் எதிர்பார்ப்பு. கொஞ்சம் காலத்துக்கு மாதிரி ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிற பொண்ணு சொல்லுது, என்னை திருமணம் பண்ண வரவர் கண்டிப்பாக ஹெலிகாப்டரில் வந்து இறங்கணுங்குது. அப்போது கேட்குற கேள்வி என்னென்னா, மாடியில் ஹெலிகாப்டர் இறக்குற அளவுக்கு உங்கள் வீட்டில் இடம் இருக்கான்னு ஒரு ஆள் கேட்குறாரு. அப்போ ஹெலிகாப்டர் இறக்குறாருன்னா அவரே அதை இடத்தையும் வாங்கி கொடுத்துட வேண்டியதானே. அப்போது வந்து பணம், பொருள், ஆடம்பரம், புகழ் இந்த மாதிரி விஷயங்களை மைண்ட் பண்ணி ஒரு திருமணம் நடந்தால், அது காதல் திருமணமாக இருக்கட்டும், இல்லைனாக்க நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணுற திருமணங்கள் எப்பயுமே ஆபத்து தான். ஏன், எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும், மனசு ஒத்து வாழணும், இது வந்து ஒரு ஒரு ஒப்பந்தம், திருமணங்கிறது ஒரு ஒப்பந்தம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சரியாக புரிதலோடு இருக்கணும். ஒரு ஒரு தொழிலே பாருங்கள், ஒருத்தர்கிட்ட நம்ம வேலைக்கு போகிறோம், இல்லை ஒருத்தர்கிட்ட பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிறோம்னா ஆயுர்வேதம் யோசிக்கிறோம், அவருக்கு நமக்கு ஒத்து வருமா, அவர் என்ன மாதிரி, அவர் அவரோட பேக்ரவுண்ட் என்ன, நம்ம பேக்ரவுண்ட் என்ன, அவர் 10 லட்சம் போகிறாரு, என்னால் 10 லட்சம் போட முடியுமா, இல்லை ஒரு வேலைக்கே போகிறோம், இந்த நிறுவனத்தில் போகிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா, இல்லை நம்மளை எடுக்கிறதுக்கு அந்த நிறுவனம் தகுதி இருக்கா, எத்தனை பேர் வெளியில் வரும்போது தான் சொல்லிட்டு வரான், என்னை வச்சுக்கிறதுக்கு அந்த கம்பெனிக்கு தகுதி இல்லைங்க, நான் அவ்வளோ திறமைசாலிங்கிறான். நிறுவனம் என்ன சொல்கிறது, எங்கள் நிறுவனத்துக்கு நீ தகுதி இல்லை, உனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள், அதிகபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் வேலை செய்ய போகிறான், அதை இவனுக்கு அவனுக்கு எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு வேலை செய்யறதுக்கான ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருப்பாங்க, இல்லை பிஸ்னஸ் அக்ரிமெண்ட், அவ்வளோதான். கொஞ்ச நாள் என்னைக்கு நாள் கண்டுக்கலாம், பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வாழ்நாள் முழுக்க இருக்கிற ஒரு விஷயம் திருமணங்கிறது. அப்போ ஆனால் இதில் சேர்ந்து வாழணும், மனசு ஒத்து வாழணுங்கிறத தவிர எல்லாமே வைக்கிறாங்க. ஆண்களும் இதே தான், ஆண்களும் பெண்களுக்கு நிகராக இல்லாமல் அவங்களும் வைக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்கணும், நீ முதல்ல அழகாக இருக்கியா, என்ன நடையை பார்த்துருக்கியானா, அது கிடையாது. ஆனால் கட்டுற பொண்ணு அழகாக இருக்கணும், படிச்சிருக்கணும், வேலைக்கு போகிற பிள்ளையாக இருக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், எல்லாம் கேட்பாங்க. ஆனால் உனக்கு அந்த பொண்ணு மனசுக்கு ஒத்து வருதா, உனக்கு அது செட் ஆகுமா, அந்த பொண்ணு உனக்கு அதுக்கு உனக்கு பிடிச்சிருக்குதா, ஸோ இந்த விஷயம் பார்க்கறது கிடையாது, இது ரெண்டு சைடுமே. அப்போது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி, காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புரிதல் இருந்தால் தான் அது ரொம்ப நாள் அந்த வண்டி போகும். ஏன்னா காதல் திருமணம் நல்லதுன்னு சொன்னால் உடனே பெற்றோர்களை என்ற கோச்சுக்க ஆரம்பிச்சுருவாங்க, என்ன சார் நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அப்போ எல்லாருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு சொல்ல வரீங்களா அப்படின்னு. இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் சரி அப்படி நான் பேசணும்னு வச்சுங்களேன், அப்போ உண்மையிலே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு காதல் திருமணம் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க கோச்சுக்கிறாங்க, ஏன் நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், நீங்கள் எப்படி சொல்றீங்க அப்படிம்பாங்க. அப்போ அதனால் நான் வந்து இந்த பட்டிமன்ற தலைவர்கள் மாதிரி இதுவும் சரி அதுவும் சரி அப்படின்னு அந்த மாதிரி சொல்ல வரலாம், நான் வந்து உளவியல் ரீதியாக பேசுகிறேன். உளவியல் ரீதியான புரிதல் இருந்தால் ரெண்டு பேரும் ஒத்து வாழ முடியும், ஒத்து வாழ்ந்தா விட்டு கொடுத்து வாழ்ந்தா நோய்கள் இல்லாமல் வாழ முடியும், அடுத்த தலைமுறையும் அதேமாதிரி கொண்டு போக முடியும். அதுக்கான விஷயம் தான், ஏன்னா என்னோடய எல்லா வீடியோக்களும் பாருங்கள், ஏற்கனவே 1000 வீடியோக்கள் போட்டிருக்கேன், எல்லாமே சுற்றி வளைச்சி இந்த வாழ்வியல்லையும் இந்த மருத்துவ விஷயங்களையும் தான் வந்து முடிச்சிருப்பேன். அப்போது மனசு அமைதியாக வச்சுக்கணும், ஏன்னா இன்றைக்கி அதிகமான பெண்களுக்கு நோய், அதிகமான ஆண்களுக்கு நோய் எதென்பது மனசு தான். ஆண்களுக்கு பணத்து மேலே நோய், பெண்களுக்கு வீட்டு மேலே நோய், கணவர் இப்படி பண்ணுறாரு, குழந்தை அப்படி பண்ணுது, என் மாமியார் அப்படி பண்ணுறாங்க, நாத்தனார் இப்படி பண்ணுறாங்க, குழந்தை இப்படி பேசினார், பக்கத்துட்டுக்கார பொம்பளை இப்படி பேசிட்டா, இதே பல பெண்களுக்கு பஞ்சாயத்து. ஆண்களுக்கு அப்படி இல்லை, பணம் புகழ், என்னையாவே டாமினேஷன் பண்ணிட்டான், யாரத்தில் இது பண்ணிட்டான், எனக்கு பிஸ்னஸ் டல், இது இந்த ரெண்டு விஷயத்தையும் இவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு, இது வேற ஆனால் குடும்பம் வேற, ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழணும், இருக்கிறத வச்சு வாழணும், எளிமையாக வாழணும், எல்லா சமுதாயமும் இதான் சொல்லுது, எளிமை அப்படிங்கிற ஒரு விஷயம்
இந்து சமுதாயத்தில் சொல்லப்படுதுன்னா எளிமை தான் முக்கியம்னு. கிறிஸ்தவ சமுதாயம் என்ன சொல்லி கொடுக்குறா? அன்பு தான், அன்பு இருந்தாலே போதும்னு. இஸ்லாமிய சமுதாயம் என்ன சொல்லி கொடுத்து? ஒழுக்கம், ஒழுக்கம் வந்தால் எல்லாம் போகுது. இது மூணுக்கு இணையாக தமிழ் முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க? இது மூணுமே சரி அப்படிங்கிறாங்க. இது மூணுமே நீ கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கலந்து, ரெண்டு பேரும் கலந்து ஆலோசனை பண்ணி ஒருத்தர் வந்து புரிஞ்சு வாழ்ந்தா கண்டிப்பாக வாழ முடியும். அதனால் வந்து என்ன சில பேர் பேரண்ட்ஸ் பேசும்போதே மைக்கில் போட்டுக்கிறாங்க, ஸ்பீக்கரில் போட்டுக்கிறாங்க, பிள்ளைங்களை பக்கத்தில் உட்காச்சிக்கிறது. சார், இந்த நாங்கள் பொண்ணு பார்த்துருக்கோம் சார், இந்த பையனுக்கு இந்த நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேங்கிறான் சார். ஏன் சார், நாங்கள் பார்த்து வைக்கிற பொண்ணு தான் நல்லது, அவன் கட்டுற பொண்ணு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறது. அப்போ அந்த பசங்க லைனில் வராங்க, சார் சார் நான் பார்த்த பொண்ணு நல்ல பொண்ணு சார் சார்னு. சில நேரம் பெண்கள் வராங்க அந்த மாதிரி, சார் நான் எங்கள் அத்தை பையனா சார் லவ் பண்ணுறேன் பிடிக்கலங்கிறாங்க. அப்போது பேசுங்க, குழந்தைங்கள்ட்ட பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. சரியா தப்பா காதலிக்கிற பையனாக இருக்கட்டும், இல்லை நான் பேரண்ட்ஸ் பார்த்த மாப்பிள்ளையாக இருக்கட்டும், பேசுங்க. நல்ல ஒரு அவங்க பேக்ரவுண்ட் அண்ணா, நல்ல வேலையில் இருக்காரு, 1 கோடி ரூபா சொத்து இருக்கு, இந்த மாதிரி பல காரணம் நான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பணத்தை வச்சு வாழ்ந்துட முடியாது மனசு இல்லாத. அதனால் நல்ல இரண்டு மனங்கள் இணைந்து வாழ்கிறது தான் திருமணங்கிறது உண்மையான வாழ்க்கை. அது காதல் திருமணமாக இருக்கட்டும், இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க மகிழ்ச்சியோடு ஆரோக்கியத்தோடு வாழணும். அடுத்த தலைமுறையும் ஆரோக்கியமாக மாற்றிட்டு போகணும். இயற்கை வாழ்வியல் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தபடி அதையும் மாற்றிட்டு போகணும். அதற்கான சின்ன தகவல் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டு ஆளுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.